கடலூர் அடுத்த தாழங்குடா மீனவ கிராமத்தைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியன். தேவனாம்பட்டினத்தில் உள்ள தனது மகள் வீட்டிற்கு சென்று வந்துள்ளார். மகளிடம் ரூபாய் 10,000 பெற்றுக்கொண்டு தாழங்குடா திரும்பியுள்ளார். இந்நிலையில் மாலை அவரது குடும்பத்தினர் செல்போன் மூலம் சுப்பிரமணியனை தொடர்பு கொண்டுள்ளனர். ஆனால் அவருடைய செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகியுள்ளது. இதனால் பதற்றமடைந்த அவருடைய குடும்பத்தினர் சுப்பிரமணியத்தை தேடி வந்துள்ளனர். இரவு முழுவதும் அவரை தேடி வந்துள்ள நிலையில் தாழங்குடா கிராமத்திற்கு செல்லும் முகப்பில் இருக்கும் ஆற்றுப்பாலத்தின் அருகில் உள்ள ஐயனார் கோவில் அருகில் இறந்த நிலையில் சுப்பிரமணியன் சடலமாக கிடந்துள்ளார். தகவல் அறிந்து வந்த தேவனாம்பட்டினம் சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சுப்பிரமணியன் தனது இருசக்கர வாகனத்தில் தாழங்குடாவில் உள்ள தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது பின்னால் காரில் வந்த மர்மநபர்கள் அவரின் தலையில் அடித்து கொலை செய்ததும் பின்னர் அவரிடமிருந்து பணத்தை கொள்ளையெடுத்து சென்றதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் பிரேதத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பணத்திற்காக பின்தொடர்ந்து வந்து கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்திலும் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com